இந்த வீடியோவில் 11th மேக்ஸ் பயிற்சி 2.11 எயிட் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 2 பிளஸ் ரூட் 3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 மதிப்பை காண்க. இது நமக்கு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நேரம் பற்றி நம்ம இதோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சம் படி கிணறு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. கொஸ்டின் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே அந்த எக்ஸ் ஸ்கொயரை இதில் அப்ளை பண்ணுறது நமக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் நமக்கு என்ன இருக்குது, ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3. இது ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ ஹோல் ஸ்கொயர் இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இது இல்லாமல் முதல்ல ஏ ஸ்கொயர் தான் நம்ம இப்போ ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ ரூட் 2 தானே, பி வந்து ரூட் 3 ஈக்குவல் என்ன ஒரு ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 தானே, ஸோ 2 ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், 2 ரூட் 2 ரூட் 3 நம்ம பெருக்கலாம். ஸோ ரூட் 6 கிடச்சிரும். இப்போ ஆன்சர் என்ன, 5 ப்ளஸ் 2 ரூட் 6. இதுதான் நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வேறு கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு, ஸோ இதை இதை அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போது 5 ப்ளஸ் 2 ரூட் 6 எக்ஸ் ஸ்கொயர் பை இதை போட்டோம். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் 1 இருக்கா, ஸோ 1 பை கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ என்ன பண்ணுவோம், 5 ப்ளஸ் 2 ரூட் 6 மைனஸ் 2. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்கே எனக்கு 5 ப்ளஸ் 1 6 வந்துமா, ஸோ 6 ப்ளஸ் 2 ரூட் 6 பை எனக்கு 5 மைனஸ் 2 கழிச்சா கிடைக்கும் 3 வருமா, ஸோ 3 ப்ளஸ் ரூட் 6 வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் இதுவரை பகுதி பின்ன பக்கம்ல சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணும், பெருக்கல் போட்டு இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்க மைனஸ் எடுக்கணும். ஸோ 3 மைனஸ் 2 ரூட் 6 தொகுதியும் பகுதியும் என்ன செய்யணும், பெருக்க போகிறோம். எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும், கீழே இப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாமா? ஸோ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் தருமா, மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ 2 ரூட் 6 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும், இந்த ரெண்டையும் மனுஷனும் பெருக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு 6 வச்சு இங்கே பெருக்கலாமா? அப்போது 6 இன்ட்டு 3 6 3 18 வந்துடுமா? அடுத்து 6 வச்சு இங்கே பெருக்கணுமா? ஸோ என்ன வந்துடும், 6 இன்ட்டு மைனஸ் 2 ரூட்டாக இருக்கா, ஸோ மைனஸ் 6 12 ரூட் 6 பெருக்கிட்டோம். 6 வச்சு 2 பெருக்கிட்டோம். அடுத்து 2 ரூட் 6 3 பெருக்கணும். இப்போ என்ன வரும், 2 ஃபஸ்ட் இங்கே என்ன நம்பர் மட்டும் பெருக்கணும், ரூட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2 6 ரூட் 6 வந்துடுமா? அடுத்து இதையும் இங்கேயும் பெருக்கணும் தானே, 2 ரூட் 6 ப்ளஸ் 2 ரூட் 6 மைனஸ் 2 ரூட் 6 பெருக்கணும். இப்போ நம்பர் பக்கம் கிடைக்கும், மைனஸ் 4 வருமா, 2 இன்ட்டு 2 4. அடுத்து எனக்கு அதாவது 2 ரூட் 6 பெருக்கணும், அடுத்து எனக்கு 2 ரூட் 6 பெருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து பெருக்கணும், 2 4 வந்துடுமா? இப்போது ரூட் 6 பெருக்கல் ரூட் 6 ஆன்சர் என்ன, 6. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஈக்குவல் டு, ஸோ மேலே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 18. இங்கே எனக்கு 12 ரூட் 6 இருக்குது, இங்கே ப்ளஸ் 6 ரூட் 6 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டையும் நம்ம கழிக்கலாம். அப்போ 12 ரூட் 6லேருந்து 6 ரூட் 6 கழிச்சா கிடைக்கும், மைனஸ் 6 ரூட் 6 கிடச்சிருமா? இங்கே என்ன இருக்கும், 6 நாங்கா 24 பை கீழே இருக்கும் 3 9 தானே, மைனஸ் என்ன பண்ணுவோம், 2 ஆல்ரெடி பெருக்கணுமா, இது மாதிரி போடணும். அதாவது 2 ரூட் 6 பெருக்கல் 2 ரூட் 6. ஸோ என்ன ஆகும், இதோட ஆன்சர் வந்து 4. அடுத்து ரூட்ஸ் 6 டைம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6. அப்போ 6 நாங்கா 24 கிடச்சிருமா? இல்லாமல் ஸோ பி ஈக்குவல் டு, இப்போ 18 இருக்குது மைனஸ் 24 இருக்குது, அப்போ என்ன கழிச்சா கிடைக்கும் நமக்கு, மைனஸ் இதான் பெரிய நம்பர், அப்போ கழிச்சிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ மைனஸ் 6 மைனஸ் 6 ரூட் 6 பை கீழே கிடைக்குது கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 15 கிடைக்கும். அப்படி தானே மைனஸ் 3 பொதுவாக எடுக்க போகிறோம் மேலே ஒரு ஸ்டெப்பில். சரிங்களா? அப்போ எடுத்த நேரத்துனா உள்ளே என்ன இருக்கும், மைனஸே வெளில போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன போட்டால் அந்த மைனஸ் 6 கிடைக்கும், ப்ளஸ் 2 போட்டால் கிடைக்குமா, அது 2 போட்டுச்சு. ஸோ பெருக்கும்போது மைனஸ் 6 கிடைச்சிட்டு, அதே மாதிரி ப்ளஸ் இங்கே என்ன போட்டால் மைனஸ் 6 கிடைக்கும், ப்ளஸ் 2 கிடைக்கும். அப்படி தானே, ஸோ மைனஸ் 6 ரூட் 6. ஸோ 2 ப்ளஸ் 2 சி உள்ளே போட்டோம் அப்படின்னா இப்போ இது கொண்டு உள்ளே பிறக்கும்போது இதே ஆன்சர் கிடைக்காதனால மைனஸ் 3 பொதுவாக எடுத்துட்டோம் பை கீழே எனக்கு மைனஸ் 15 இருக்குது. இப்போ கட் பண்ணலாமா, ஒரு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஒரு 3 இங்கே எனக்கு 3 15. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 2 ப்ளஸ் 2 ரூட் 6 பை 5. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இதோட ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 மதிப்பு. சரிங்களா? உங்கள்கிட்ட சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா கவனமாக சால்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.